உபவாசமா உபவாசம் கூட சவுண்ட் வரணும். ஹல்லேலூயா, ரைட். நல்லா சொன்னீங்க. பரலோகத்துல வந்து 9 கூட்டத்தார் இருக்கிறாங்க. இந்த சார்ட்ல பார்க்கிறபடி 9 கூட்டத்தார், 9 கூட்டத்தார். முதலாவது பிதா, இரண்டாவது குமாரன், மூன்றாவது பசுத்தாவியானவர், நாலாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை, ஐந்தாவது கண்ணாடி கடலருகே உள்ள இரத்த சாட்சி கூட்டம், சொல்லுங்க இரத்த சாட்சி கூட்டம், ஆறாவது ரெண்டு சாட்சிகள், ஏழாவது 4 ஜீவன்கள், எட்டாவது 24 மூப்பர், ஒன்பதாவது 1000-16000 தேவதூதர்கள். அல்லேலூயா. இப்படி பரலோகத்துல எத்தனை காட்சிகள்? 9 காட்சிகள். இதுல நம்ம வந்து ரெண்டு இடத்தை பிடிக்கலாம். முதலாவது சியோன் மலையில ஆட்டுக்குட்டியானவருடைய இடத்தை பிடிக்க, ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிற இடத்தை பிடிக்கலாம். அது தவறினால் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதான இந்த ரத்த சாட்சி கூட்டத்தை பிடிக்கலாம். நீங்க எந்த கூட்டத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எதை பிடிக்கணும் தெரியலையா? ஆட்டுக்குட்டியானவரான இயேசு கிறிஸ்துவோடு நிற்கிற அந்த பாக்கியத்தை, அதுதான். அதற்கு தான் நாம் மரண பரியந்தமும் உண்மையாயிருந்து உண்மை உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்தால் அவரிடத்துல போய் சேரலாம். அல்லேலூயா. சரி, இப்ப அந்த 9 கூட்டத்தாரை யார் யார் என்று நாம் முதல்ல படித்து விட்டு, அப்புறம் இந்த இரத்த சாட்சி ஆகிய கண்ணாடி கடலுக்கு நீங்க கொடுத்துக்கோ, அந்த அருமையான அந்த இயேசு கிறிஸ்துவோட நிக்கிற அந்த கூட்டத்திற்குள்ள வித்தியாசம் என்ன? அதாவது ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையில நிற்கிற அவர்களுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து நான் படிப்போம். அல்லேலூயா. முதலாவது பிதாவை பற்றி சொன்னேன். இவர் அனாதி காலத்திலே இருக்கிற, அனாதி காலத்தை பற்றி நாம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். கேட்காதவங்க அவருடைய சீடிகள் இருக்கிறது, வாங்கி போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. அனாதி காலத்திலே பிதா இருக்கிறார். சொல்ல போனா பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்று பேருமே இருக்கிறார்கள். அல்லேலூயா. குமாரன் கிருபையின் காலத்தில் நமக்காக வெளிப்பட்டு, அல்லது அவர் வெளிப்பட்டு கிருபையின் காலத்தை நமக்கு கொடுத்து, கிருபையை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை திருப்பி திருச்சபை ஆகிய மனவாட்டியாக மாற்றியிருக்கிறார். அதே கிருபையின் கால முதற்பலனில் அவர் முதன்மையானவர். நாமும் மனுஷரில் முதற்பலன்களாக காணப்பட வேண்டும் என்பது இன்று நாம் படிக்க போகிற சத்தியம். அல்லேலூயா. பிதா குமார பிரசுத்தாவியை பற்றி ஓரளவு உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையில் நிற்கிறதான அந்த கூட்டம் தான் முதற்பலனான மணவாட்டியான திருச்சபை. சிலர் கேட்கிறார்கள், ஐயா இந்த 144,000 தான் போகுமா கேட்கிறார்கள். நம்பரை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அங்கே போய் நிற்கிறது தான் நமக்கு பிரச்சனை. நம்பர் அவரை இன்று போட்டு பிறக்கினாலும் சரி, டபுள் ஆக்கினாலும் சரி, அது 100 போட்டு பெருக்கினாலும் சரி, நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஆட்டுக்குட்டியானவரோட மணவாட்டியாம் திருச்சபையில போய் நம்மளும் ஒரு ஆளா நிக்கணும். அல்லேலூயா. என்ன பொறுத்த அளவில் சொல்ல போனா இந்த 144,000 இன்னும் பூர்ணமாக என்னால் வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நான் போயிடுவேன்னு சொல்றவன் கை தும்பாளாம். அல்லேலூயா. சொல்ல சொல்ல போயிருவேன்னு சொல்றவன் நல்லா கை தும்பாளாம். அம்மா மாறல ஒன்னே ஒன்று கை தூக்கிடுது, ஐயா மாறல ரெண்டு மூணு கை தூக்குது, அது மனச்சாட்சியை கொன்று தூக்குதோ கொல்லாம தூக்குதோ. அல்லேலூயா. அப்ப எங்க 144,000 ஆக நாம என்னைக்கு போக?
துணிந்து உங்களால தூக்க முடியாம இருக்கிறீங்களே, துணிஞ்சு தூக்க வேண்டித்தானே. ஹல்லேலூயா. அப்ப அதற்காக இன்னும் பூரணப்படவில்லை என்பதை இந்த மனசாட்சி குத்துகிறது. அப்புறம் எங்க 144,000 போய் சேர்றது? அம்பாவளே, ஐயா கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பிறகு இவ்வளவு நாள 144,000 தகையவில்லையா? தகுந்ததோ தகையவில்லையோ நமக்கு தெரியாது. நம்பரை பத்தி நாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதற் பலனாய் எடுத்துக்கொள்ளப்படும். வருகையில எக்கால சத்தம் கேட்கும் போது கண்ணமைக்க நேரத்துல பறக்கணும். அதுக்கு தான் நம்ம சபை மீட்டிங் எல்லாமே அதுக்கு தான். ஹல்லேலூயா. சரி, அந்த முதற் பலனான சபையை பற்றி பிறகு பின்னால சொல்றேன். அப்புறம் இந்த கண்ணாடி கடலில் நிற்கிறாங்க ரத்த சாட்சி. இவங்க வந்து யார் என்று கேட்டீங்கன்னா, அருமையாவளே வெளிப்படுத்தல் இல்லை, நாம் கண்ணாடி கடலில் 15 வெளிப்படுத்த 15:2 நாம் படிக்கிறோம். இவர்கள் அன்றையும் ஒரு கடலையும் மிருகத்துக்கும் சொரூபத்துக்கும் உள்ளாகாமல். அப்படின்னா இவங்க எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுது? அந்திகிறிஸ்து காலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளாகாமல், முத்திரை தரிக்காமல், ரத்த சாட்சியாக மறிச்சவங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கைவிடப்பட்ட ரத்த சாட்சியா மறிச்சவன் அங்க நிக்கிறான். சரி, இந்த கூட்டத்தை தான் வேதாமத்துல மத்தேயு 25:1 கன்னிகைகள் சொல்லப்படுகிற, புத்தி உள்ள கன்னிகைகள், எண்ணெய் உள்ள கன்னிகைகள். எண்ணெய் உள்ள கன்னிகள்னு ஏன் இதை சொல்லணும்னு சொன்னா, அருமையாவளே இந்த நடு ராத்திரி ஆன போது என்ன அங்க சொல்லப்படுகிற, இதோ மணவாளன் வருகிறா சொல்லப்படுகிற. நடு ராத்திரினா என்ன அர்த்தம்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம்னா அந்திகிறிஸ்து காலம். ராக்காலம் மொத்தம் எத்தனை வருஷம்? 7 7 பாதி 3.5 இந்த 3.5 ஆனபோது இவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுறாங்க. ரத்த சாட்சிகள் அனைவர்கள் மணவாட்டியான திருச்சபை முதல்ல எடுத்துக் கொள்ளப்படுது. பிறகு டிஃபரன்ஸ் சொல்லுகிறேன் அன்பாங்களே. இது யாருன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் வித்தியாசங்கள் பிறகு சொல்றேன் அன்பாங்களே. நீங்கள் மத்தேயு 25:1 மோபட் மொழிபெயர்ப்புல பாத்தீங்களானா, இந்த கன்னியை வந்து மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எதிர்கொண்டு போகும் கன்னிகளா சொல்லுங்க. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும், அப்ப ஏற்கனவே மணவாட்டி மேலே போயாச்சு, கன்னியைகள் அவர்களை வாழ்த்த முடியா போறாங்க. நீங்க கன்னிகைகளா போகணுமா மணவாட்டியா போகணுமா? ஹல்லேலூயா. மணவாட்டியாய் போகணும் சொல்ற ஆலய சத்துங்கள் ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் எந்த வாட்டியா போனா நமக்கு என்ன, அதுக்கு வாஞ்ச இல்லை, மணவாட்டியா போனோம். பூர்ணமாக்கப்பட்ட சபை மணவாட்டின்னு சொல்லும்போது பெர்ஃபெக்டான பூர்ணமாக்கப்பட்ட திருச்சபை, அது உலகத்தில் உள்ள எல்லா சபையிலிருந்தும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அது பின்னால் நாம் பார்ப்போம். இந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதான பரிசுத்தவான்கள் யார் என்பதை பற்றி இப்போ உங்களுக்கு சொன்னேன். பாருங்க அடுத்தது 4 ஜீவன்கள் சொல்லுங்க. 4 ஜீவன்கள்ல வெளிப்படுத்தல 4 அந்த 5 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனத்தின் மத்தியிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. கரெக்டா அந்த வசனம் வாசிங்க, சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அப்ப 4 ஜீவன்கள்ல 2 குரூப் இருக்காங்க. ஒன்று சிங்காசனத்தின் மத்தியிலே, இன்னொன்று சிங்காசனத்தை சுற்றிலும். சிங்காசனத்தில சுற்றிலும் உள்ள 4 ஜீவன்கள் யார் என்றால், அருமையாவளே உங்களுக்கு சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்க. எசேக்கியேல் 1:10 இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, எல்லாம் வாசித்து சொன்ன நேரம் அருமையாவளே, இஸ்ரவேலின் மகிமையை விளக்கும்படிக்கு தேவன் 4 ஜீவிகளோடு அவர்களை ஒப்புட்டிருக்கிறார். மாத்திரமல்ல, ஆசிரிப்பு கூடாரத்தை படிக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு 4 கொடிகள் உண்டு. அதுல ஒவ்வொரு கொடியிலையும் ஒவ்வொரு அடையாளம், சிங்க முகம், கழுகு முகம், மனுஷு முகம், எருது முகம், இப்படி 4 அடையாளங்கள் இருக்குமா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சிங்க முகம்னா அதை சார்ந்த 3 கோத்திரங்கள்,
ஒரு கொடிக்கு ஒடியின் கீழே ஒரு கொடியின் கீழே எத்தனை கோத்திரங்கள் செல்ல வேண்டும் மூன்று கோணம் நாலு மூணு பன்னெண்டு கோத்திரம் இந்த பனிரெண்டு கோத்திரத்தில் உள்ள நியாயப்பிரமாண வாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பரிசுத்தவான்கள் இந்த பரலோகத்தின் காட்சி இது எப்போ உண்டாகும்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இல்லையா இது டோட்டலாக மொத்தமாக சுருக்கமாக சொல்ல போனா ஒவ்வொரு காலத்தில் உள்ள முதற் பலன்கள் அங்கே நிற்கிறாங்க அவ்வளோதான் புரிந்து கொண்டீர்களா இல்லையா முதற் பலன்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு காலத்தில் அதைத்தான் எபிரேயர் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் எபிரேயர் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே கண்டுபிடிக்கலாம் வாசிங்கள் நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஆமா சியோன் மலையிடத்திற்கு எல்லாம் இங்கே வந்துடும் சியோன் மலையிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதரிடத்திற்கும் தேவதூதர் வந்துட்டாங்களா எல்லாம் வந்துடும் வாசிங்க சர்வ சங்கமாகிய சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லேலூயா அப்புறம் தேவன் பிதாவான தேவன் அப்புறம் பூரணர் நியாயப்பிரமாண கால பூரணர் கிருபின் காலம் பூரணர் மனசாட்சி கால பூரணர் எல்லாம் வந்துச்சு இயேசு ரத்தம் அல்லேலூயா இயேசு வந்தார் அப்புறம் வந்து சேர்ந்தார் அல்லேலூயா சொல்லுங்கள் அருமையாவே இந்த நான்கு ஜீவன்கள் என்றால் நான்கு ஜீவன்கள் என்றால் அவுட்டர்ல வெளியே இருக்கிறதான சிங்காசன சுற்றியில் இருக்கிறது நியாயப்பிரமாண கால பஸ்துவான்கள் ஒரு ஜீவனுக்கு மூன்று கோத்திரம் அப்ப நாம ஒன்னு பன்னெண்டு கோத்திரத்துல முதற் பலனான பஸ்துவான் ஒவ்வொரு காலத்திலையும் முப்பது அறுபது நூறு உண்டு இப்ப உதாரணமாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஆறுல எஸ்எஸ்எல்சியில ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவர்கள் ரெண்டாயிரத்துல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவர்கள் இப்படிலாம் ரெக்கார்டிங் இருக்குல்ல சொல்லுங்க அதுபோல மனச்சாட்சி காலத்தில் முதற் பலன்கள் ஞாயிற்றுமான காலத்தில் முதற் பலன்கள் கிருபையின் காலத்தில் முதற் பலன் நாம் கிருபையின் காலம் முதற் பலன்கள் இந்த கிருபையின் காலம் முதற் பலன்கள் தான் இன்னர் சிட்டி அல்லது மனவாட்டி தேவனோட நிற்கிறவர்கள் நமக்கு தான் ரொம்ப பாக்கியம் விசேஷமானதை நமக்காக வைத்திருக்கிறார் சரிதானா அந்த விசேஷமானதை நமக்காக வச்சிருக்கிறதுனால அந்த விசேஷத்துக்கு நான் போகணும் அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தினார் அந்த விசேஷத்தை அல்லலோயா அன்பானே சிலர் நினைக்கிறார்கள் நரகத்துக்கு தப்பி பரலோகம் போய் சேர்ந்துட்டா போதும் அதுவே கஷ்டம்தான் ஆனா பூமிக்குரியவள் அல்ல மேலானவைகளையே கத்த தேட முடியாது சொன்னாங்க அல்லலோயா இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு கோபப்படத்தக்கது அல்ல சரி இன்னும் ஒரு நான்கு ஜீவன் சொன்னேன் அது சிங்காசனத்தை சுமக்கிறது இசைக்கல் ஒன்னா அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்கே ஒரு மண்டலம் இருக்குதான் சொல்லுங்கள் மண்டலம் அந்த மண்டலத்தை நான்கு ஜீவன்கள் சுமந்துட்டு இருக்குதான் அந்த மண்டலத்தின் மேல ஒரு சிங்காசனம் இருக்குதான் அந்த சிங்காசனத்துல மகத்துவமான தேவன் அமர்ந்திருக்கிறார் கரங்களை கட்டி தேவ சுவாத்திரம் சொன்னாலோயா அந்த சிங்காசனம் நீல ரத்ன கற்களை போன்றது அதுல இருந்து ஜுவாலைகள் அக்கறி ஜுவாலைகள் வீசி கொண்டிருக்குமா அந்த சகோதரி அந்த சிங்காசனம் பிரகாசமானது என்று கண்டார்களே அதுபோல அந்த சிங்காசனம் அக்னி ஜுவாலை வீசி கொண்டிருக்குமா சிங்காசனத்துல சக்கரங்கள்லாம் இருக்குதா வீல்ஸ் சக்கரங்கள் சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருக்குதா அது எங்க திருமணம் சொன்னா ஆவி இருந்துதான் அல்லேலூயா ஆண்டவர் தேவன் எங்க திருமணம் சொல்றாரோ அங்க அது தானே திரும்புமா உதாரணமா சொல்ல போனா நீங்க மாட்டு வண்டி அடிச்சிருக்கீங்களா மாட்டு வண்டி மாட்டு வண்டி அடிச்சவங்களும் தெரியும் அல்லேலூயா ரெண்டு அந்த வண்டி போகும்போது லேச கயிறை சுண்டும் போது லெப்ட் அண்ட் ரைட் அண்ட் தானே திரும்பும் திரும்புவா இல்லையா அவ மாட்டுக்கே தெரியும் தான் இந்த ஏஞ்சல்ஸுக்கு தெரியாதா அல்லேலூயா சொல்லுங்க தேவன் எங்கே போகிறான்னு சொல்லுமா அந்த ஆவிக்குள்ள ஆவி சீனாய் மலையில அப்படியே சிங்காசனத்தோட வந்து இறங்கினார் கேர்மீன்கள் மேலேறி வேகமாய் சென்றார் இதுதான் அந்த மதத்துவம் அது சாதாரணமாக வர்றதில்ல நம்முடைய அருமையான மந்திரி அவர்கள் பிரதமர் அவர்கள் எல்லாம் சும்மா வருவாங்களா அவங்களுக்குரிய வண்டியில் தான் வருவாங்க குண்டு துளைக்காத காரில் வருவாங்க ஏன்னா அவ்வளோ பயம்
ஆண்டவர் அப்படி குண்டு துளைக்காத காரில் இல்லை. மகத்துவமான எல்லாம் நடுங்கத்தக்கதான அளவுக்கு அவர் வருவார். சீனாய் மலையில் அவர் வந்து இறங்கினார். அக்னி, புகைக்காடு, திமுழக்கம், மின்னல், பயங்கர பூமி அதிர்ச்சி. இஸ்ரேல் ஜனங்களாம் பயந்து நடுங்கி போனாங்க. மோசேட்டு சொன்னாங்க, மோசே ஆண்டவர் பேசணும், நாங்கள் செத்தே போயிடும், நீர் பேசினா போதும்னு சொன்ன முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் எவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்க பாருங்க. அல்லேலூயா செலுத்துங்கள். தேவனுடைய காரியத்தை நேரில் பார்த்தோம். அவ்வளவு மகத்துவமான தேவன் அந்த பத்து கற்பனையை கொடுக்க முடியும், அவ்வளவு மகத்துவமா வந்து இறங்கினார். அதுதான் அந்த மண்டலத்தோட தான், அந்த நீ நான்கு ஜீவன்களோட தான் அவர் வர்றார். அல்லேலூயா. அதான் கண்கொள்ளா காட்சி. இப்ப எல்லாம் ஒரு கார் வந்திருக்கு. இப்போ காரு இதை படிச்சு இதை படிச்சுதான் கண்டுபிடிச்சாங்களா தெரியல. இப்ப வளைஞ்சு திரும்ப வேணாம், நின்ன இடத்துல டக்குன்னு திரும்பலாம். அப்படிங்க அந்த காரை எனக்கு காட்டி கொடுத்தாங்க வெளிநாட்டுக்கு போன போது. பாஸ்டர் இதுதான் நின்ன இடத்துல டக்குன்னு திரும்ப வேணாம், அவ்வளவுதான். இப்ப வளைஞ்செல்லாம் நம்ம வரணும், ஃபோர் வீலர் வளைஞ்செல்லாம் வரணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, அவ்வளவுதான் போயிடலாம். அதை மாதிரிதான் இந்த கேர்விங்கள் எங்க போனோம் டக் டக்குன்னு அது வாங்க போயிட்டு. அதான் அது முதுகெல்லாம் அது சிங்காசனத்தை சுமந்துருக்கும். வெளியே மாத்திரம் தான் தலை தெரியும். ஒரு பக்கம் பார்த்தா மனுஷன் தலை, இன்னொரு பக்கம் பார்த்தா மாட்டு தலை, இன்னொரு பக்கம் பார்த்தா கழுகு தலை, இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கத்தலை. அதான் அவர் அப்படி செஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னு நமக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. எதுக்கு எல்லாம் மனுஷன் தலையா இருக்கப்படாதா, எல்லாம் தேவதூதர் தலையா இருக்கப்படாதான் நம்ம கேட்க முடியாது. அவர் சித்தம். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னால ரெண்டு கண்ணை வச்சிருக்கிற, பின்னால வர்றா என்ன நாக்க துருத்திக்கிட்டு பத்திரம் காட்டிட்டு போனான், பின்னால ரெண்டு கண் வைக்கப்பட்டானா, பண்ணு கண் வச்சிருந்தானோ அவனை கண்ணால பார்த்துருப்பேனே சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அத நான்கு ஜீவன்களை புரிஞ்சிட்டீங்களா? அவுட்டர்ல இருக்கிறது, வெளியே இருக்கிறது நியாயப்பிரமாண கால முதற் பலன்கள், அதை சுமக்கிறது இன்னொரு நான்கு ஜீவன். அதே சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் தானே. சரி அடுத்தது இருபத்தி நாலு மூப்பர்கள் சொல்லுங்கள். இருபத்தி நாலு மூப்பர் சொன்னா என்ன அர்த்தம்? மூப்பார் எல்லஸ் சொல்றது மனசாட்சி காலத்தில் உள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட மனசாட்சி காலத்தில் உள்ள இருபத்தி நாலு பேர் செலக்டட் பண்ணப்பட்டு சிங்காசனத்தில் உட்கார உட்கார்ந்துருக்கிறாங்க. இல்லையா, இந்த மனசாட்சி காலம் முதற் பலன்கள் புரிந்து கொண்டீங்களா? இப்படி ஒன்பது கூட்டத்தார் இருக்கிறாங்க. தேவதூதர்கள் கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமானவர்கள் உண்டு. புதிய சிலையின் வாசலில் நிற்கிறவர்கள் உண்டு. இப்போ இந்த ஒன்பது கூட்டத்தாரை ஒரு கட்டிட ரூபமாக சொல்ல போறேன். சியோன்ல பிதா குமார் பசுதாவியானவர் இருப்பார். அல்லேலூயா. அப்புறம் சியோன் மலைக்கு இந்த மனவாட்டியாம் திருச்சபை போகும். அல்லேலூயா. ஆராதிக்க போகும். நாம் எங்கே போய் ஆராதிப்போம்? சியோனிலே. வாசம் எங்கே? புதிய சிலையில, நம்முடைய வீட்டில். இப்போ நீங்க ஆராதனை முடிஞ்சுன்னா உங்க வீட்டுக்கு போய் வாசம் செய்ய போறீங்க. ஆராதனைக்கு எங்க வரீங்க? ஆலயத்துக்கு வரீங்க. அப்போ சியோன் ஆராதனை ஸ்தலம் சொல்லுங்கள். சியோன் ஆராதிக்கிறதா அந்த இடம். யாரும் சியோன்ல போய் அட்டாங்கால் போட்டு காலாட்டி இருக்க முடியாது. தேவனோட சிங்காசனத்துல இருக்கிறது நம்முடைய வீட்டுல. சிங்காசனத்தை தருவேன். ஜெயங்கொண்டன் எவனோ நான் என் பிதாவிடத்துல பிதா நான் ஜெயங்கொண்டன் என் பிதாவோட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொண்டன் எவனோ என்னோட உட்கார்ந்துருப்பான், பிதாவோட அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. பிதா பிதாதான், குமாரன் குமாரன் தான், பரிசுத்தாவே பரிசுத்தாவே. அல்லேலூயா சொல்லுங்கள். அதே போல மனிதன் மனிதன் தான், தூதன் தூதன் தான், நம்ம நம்ம தான். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாக நாம் மாற முடியாது. அவர் ஒப்பாக மாற்றுவேன்னு சொன்னாலும் நம்ம மாற முடியாது. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அன்பாவே, ஏன் அவர் மாத்திரம் நம்ம ஏன் மாற முடியாதுன்னு? ஐயா, நமக்குள்ள ஒரு தாழ்மை உண்டு, நாம் மனிதர்கள் என்று சொல்ல எண்ணம் உண்டு. அவர் தேவன் அந்த அல்லேலூயா நிலைமை உண்டு. இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவார், நாம் அவரோட சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்போம். அந்த பாக்கியம் தான். சியோன்ல வந்து பிதாவான தேவனோட இயேசு உட்கார்ந்துருப்பார். நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை போய் ஆராதிக்க போவோம். இதுதான் பைபிளுடைய உண்மையான சத்தியம். சிலர் நினைக்கிறார்கள் சியோன்ல இயேசு கிறிஸ்து பிதாவோட இருக்கும்போது அங்கேயும் நமக்கு ஒரு சிங்காசனம் போடப்படும், காலாட்டிட்டு உட்காந்து நடக்காது. அது கேருப்புக்கே அது கிடைக்கல. சொல்லு, கேருப்புக்கே அது கிடைக்கல. அதை விரும்பினாம தலைகளை தள்ளிப்பட்டாரு.
சாராய கடைக்கு கள்ளு கடைக்கு துன்மார்க்கத்துக்கு சில வேண்டாத இடங்களுக்கு நம்மளே போறோம். யாரால் தூண்டப்பட்டு? சாத்தான் தூண்டப்பட்டு. மனிதன் அதற்கு காரணம் அல்ல, சாத்தான் தான் காரணம். ஆனா நம்மளும் இடம் கொடுத்ததுனாலதான் நம்மளை தள்ளிக்கு போறோம். சாத்தானு சொன்னா ஓடி போயிருப்பான். அப்பாலே போ, ஆண்டவரையே அவன் கீழே விழுந்து வணங்கினா இதெல்லாம் தருவேன்னு சொன்னவன் எப்பேற்பட்டவனா இருந்திருக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இவர் தேவகுமாரன், பிரகாசம் உள்ளவர், பிதாவின் மகிமை புரிந்தவர், எல்லாம் தெரியும். ஆனா சொல்லி பார்ப்போமே, விழுந்துட்டாரு ஒரு பக்கம், நம்ம பக்கம் சக்சஸ் இல்ல. எவ்வளவு மிரட்டல் தங்கங்களே, ஒரு அல்லேலூயா சத்தங்கள். வழக்கமாய் தூங்குறவர்கள் தூங்க ஆரம்பித்து விட்டீர்கள், நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் கையில தட்டி தேவன் சோதனை கேட்டு, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆழமான காரியங்களை சொல்லும் போது சிலருக்கு கிரகித்து பார்ப்பாங்க, பிடி கிடைக்கலன்னா பத்மூர்த்திக்கு போய் அப்படியாவது வழிபாடு கிடைக்குமான்னு. அல்லேலூயா. பத்மூர்த்திக்கு யோவான் போன மாதிரி இவர்கள் தூக்கத்திலே பத்மூர்த்திக்கு போய் வெளிப்பாடு கிடைக்குமானா இருக்கிறது போய். அவர் ஆவியில போறார், இவங்க தூக்கத்துல போறாங்க. எங்க உச்சாவோர் அல்லே சந்தங்கள், கை தூக்கி ஒரு அல்லே சத்துங்கள், வலது கை தூக்கி ஒரு அல்லே சத்துங்கள், இடது கை தூக்கி ஒரு அல்லே சத்துங்கள், ரெண்டு கை தூக்கி ஒரு அல்லே சத்துங்கள். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அன்பாத்தே விட பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவரோடு கூட முதற்பலனாக நிற்கிறதான மகத்துவமான பரிசுத்தவான்கள். இதற்கே எப்பேற்பட்டவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். நீங்க 14:1 வாசிங்கள். பின்பு நான் பார்த்தபோது ஆட்டுக்குட்டியானவரையும், சரி, இப்பொழுது இந்த ரத்த சாட்சிகளுக்கும் இவங்களுக்குள்ள டிஃபரண்ட் வித்தியாசத்தை பார்ப்போம். இந்த சியோன் மலையில நிக்கிறவங்க இவங்க வந்து மனவாட்டி. சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்லணும்? முதல் பலன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. முதல் தரத்துக்கு மேல ஒரு தரம் இல்லையே. அல்லேலூயா. எப்பொழுதும் முதலாம் தரம் விசேஷம்தான். ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுகிறார், அந்த அம்மா மூச்சு விட மறந்துட்டாங்கோ இறந்துட்டாங்கன்னு வாங்கி, ரெண்டாம் தரம் ஒரு மனைவியை விவாகம் பண்ணுறான்னா முதல் தரத்தை பார்க்கல, ரெண்டாம் தரம் மதிப்பு குறைஞ்சதானே. இந்த கம்மன் இருக்கீங்க, நீங்க முதல் தரமா ரெண்டாம் தரமா? ஏசுனா இருக்கு. அல்லேலூயா. அதாவது முதல் தரம் செத்து போனனால ஆண்டவர் ரெண்டாம் தரத்தை எடுத்தாருன்னு நினைச்சிடாதீங்க, அது வேற. அதாவது முதல் தரமான பசுத்தவான்களாய் 100க்கு 100 பசுத்தவான்களா ஒரு கூட்டத்தை செலக்டட் பண்ணுற. அதாவது வயலில் விளைந்த கனிகளை தானியங்களை தரம் பிரிப்பதை பார்த்திருக்கிறோம். ரப்பர் சீட்டுகளை கூட தரம் பிரிக்கிறார்கள், துணிகளை கூட தரம் பிரிக்கிறார்கள், செருப்புகளை கூட தரம் பிரிக்கிறார்கள், காய்கறி கனி இவைகளையும் தரம் பிரிக்கிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில பழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கும், செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டியில ஆமா ஒன்னு மூக்கு இப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஃபால்ட், துணினா இல்லைன்னா கிழிஞ்சு, லேசர் கிழிஞ்சுன்னா செகண்ட் குவாலிட்டி போடுவான், இன்னும் ரொம்ப கிழிஞ்சு தேர்டா போடுவான், அதே துணி தான். அல்லேலூயா. ஆ, செருப்புலையும் அப்படி தான், போடும்போது ஒரு பக்கம் ஒதுங்கிடுச்சுன்னா செகண்ட் குவாலிட்டி தான், அந்த வார் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா தேர்டு தான். அல்லேலூயா. ஏதாவது ஃபால்ட் பார்த்துட்டான்னா என்னது, செகண்ட் தேர்டில் தான் தள்ளிக்கணும், ஒரு குறை இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என் பிரியமே ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்க. அப்படி உன்னத பாட்டில் இருக்கிறதுனால பழுது இல்லாமல் பசுத்தாங்க இன்னைக்கு இருக்காங்க. யாருப்பா அப்படி பழுது இல்லாமல் இருக்க முடியும்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் வசனம் இருக்குன்னா பழுது இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குன்னு அர்த்தம், அப்படி ஜீவிக்க முடியும்னு அர்த்தம். முடியாதவங்களுக்கு அது ஆச்சரியம் தான். இப்ப நம்ம பார்த்து கள்ளு சாராயம் குடிக்காம பீடி சிகரெட் குடிக்காம எப்படி இருக்காங்கன்னு உலகத்தாருக்கு ஆச்சரியம் தான், ஆச்சரியம் தானே. நம்ம எப்படி இருக்கோம்? தேவபலத்தினால இருக்கோம். இப்ப தேவபலத்தை விட்டுட்டு பிசாசு கூட போனோம்னா
ஒரு கலசத்துக்கு ஏழு கலசம் எட்டு கலசம் அடிப்போம். அல்லேலூயா இல்லையா? தேவனுடைய பலத்தினால பெர்ஃபெக்டா நூத்துக்கு நூறா ஜீவிக்க முடியும். ஒரு கூட்டம் ஜீவிக்கிறார்கள், அந்த கூட்டத்தை எடுக்க முடியாத இயேசு வருகிறார். அல்லேலூயா. சரி, இந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறவங்க வந்து பாதி ராத்திரி போவாங்கன்னு சொன்னேன், அந்த கிறிஸ்துடைய காலத்துல பாதி காலத்துல. ஆனா இவர்கள் வந்து ஆரம்பத்திலே அந்த கிறிஸ்தின் காலத்தின் ஆரம்பத்துல கிருபின் காலம் முடிவிலே போயிடுறாங்க. அப்போ டைம்ல வித்தியாசம் சொல்லுங்க, எதுல வித்தியாசம்? நீங்க முந்தி போகணுமா பிந்தி போகணுமா சொல்லுங்க தங்கங்களே. முந்தி போனோம்னா ஆராதனைக்கு முந்தி வரணும். லேட்டா வந்தீங்க அங்கேயும் லேட்டா தான் போனீங்க. ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வந்தவர்கள் ஒரு அல்லேலூயா செலுத்துங்கள். இவர்கள் முந்தி போவார்கள். அல்லேலூயா. பிந்தி வந்தவர்களே அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க பிந்தி வந்தீங்களே. அல்லேலூயா. நான் பிந்தி வந்தாலும் எப்பொழுது உங்களுடனே இருக்கிறேன். செலுத்துங்க. நான் வந்ததுக்கு காரணங்கள் உண்டு, உங்களுக்கும் காரணங்கள் இருக்கலாம். நான் போகாமலே இங்கே இருந்திருப்பேன், ஆனால் உங்களுக்கு வசனங்களை கொடுக்க முடியாதான் நான் சென்று வந்தேன். அல்லேலூயா. ஆனாலும் சரியான நேரத்துக்கு வர முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு செய்தியை சொல்லிவிடுகிறேன். அல்லேலூயா. சிலர் வழக்கமா பிந்தி தான் வருவாங்க. ஒன்னு ரெண்டு நாள் பிந்தி வந்தா பரவாயில்லங்க, ஆராதனைக்கு வழக்கமா பிந்தி தான் வருவாங்க. வந்துட்டு பின்னால கதவண்ட உட்கார்ந்துட்டு என்ன ஆத்மாவை போடுமோ அந்த ஆத்மாவை காணாம, அந்த ஆத்மா தெரியுது காண மருவமாகி போயிடுறாங்களோ என்று. பிந்தி வர காரணமே முந்தி போகிறது தான் நினைக்கிறேன். இவர்கள் உலகத்தை விட்டும் முந்தி போகிறாங்களோ என்போ, அப்படி வேண்டாம். எல்லாம் கிளைக்கு போகட்டும். அல்லேலூயா. அப்போ கன்னிகைகள் வந்து பிந்தி போகிறார்கள், அந்த மனவாட்டி வந்து முந்தி போகிறாங்க. சரி, அன்னிகிருஷ்ண காலத்தின் ஆரம்பத்தில் கிருபின் காலம் முடியவில்லை டைம். ரெண்டாவது, இவர்களுக்கு பெயர் கன்னிகை, அவர்களுக்கு பெயர் மனவாட்டி அல்லது முதற் பலன். பெயர்ல வித்தியாசம் சொல்லுங்கள். பெயர் உங்களை கன்னிகைன்னு சொல்லணுமா ஸ்திரீன்னு சொல்லணுமா? ஸ்திரீனா நியமிக்கப்பட்டு விட்டவள். சகோதரிகள்ல மூணு தரம் இருக்கிறது, சிறுபன் கன்னிகை ஸ்திரீ. சொல்லுங்கள். சிறுபன் கன்னிகை ஸ்திரீ. சிறுபன்னா கல்யாணம் கட்டி கொடுக்க தகுதி இல்லாதவள், சொல்ல போனா பெரிய பிள்ளை ஆகாதவள். கடந்த நாளிலே ஒரு தமிழ் பண்டிட் ஆசிரியருக்கு ஒரு ட்ரில் வாத்தியார் டீச்சரை நாங்கள் சம்பந்தம் பேசினோம். அந்த சகோதரி ரொம்ப அழகா இருப்பார்கள், ரொம்ப பர்சனாலிட்டியா இருந்தா. வீட்டில் போய் இப்படி எங்களுடைய வாத்தியாருக்கு உங்களை பெண்ணை கொடுக்க முடியுமா அதை கேட்டோம். சொன்னார்கள், ஐயா அவள் பார்க்க அழகுதான், எல்லாம் தான், பெரிய பிள்ளை ஆகவில்லை கன்னி ஆகவில்லைன்னு சொன்னான். அல்லேலூயா. நல்ல வேலைக்கு சொல்லி விட்டாங்கோ. சிலது ஆளை கடத்தி விடுவோன்னு கடத்தி விடுவான், பின்னால பிரச்சனை ஆகும். அல்லேலூயா இல்லையா? அப்போ சிறுபெண் தகுதி இல்லாதவள், மணவாளனுடன் வாழ்க்கை செய்ய தகுதி இல்லாதவள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க தான் சிறுபன். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க கன்னிகை. நேற்று 71 பேரை கத்தர் கன்னிகைகளாய் மாற்றினார். ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, அவள்தான் யாரு கன்னிகைகள், விளக்கில் எண்ணெய் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆவின் அபிஷேகம் பெற்றவன். ஸ்திரீன்னு சொன்னா நியமிக்கப்பட்டு விட்டவர்கள். சொல்லுங்க, நேமி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரே புருஷனுக்கு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிச்சாச்சு. இனி வேற புருஷன் உனக்கு இல்லை, இவர் தான். அப்படி நியமிச்சு கொண்டவங்க தான் யாரு? ஸ்திரீ. அல்லேலூயா. ஒரு பெண்ணை, இதையும் ஒரு உதாரணம் சொல்லு. ஒரு பெண்ணை நாங்கள் போய் கேட்க போனோம், அங்க சொல்லிட்டா அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, உறுதி ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு வார்த்தையோட நாங்க திரும்பி வந்தோடைய யாரெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டீங்க? என் இயேசுக்கு நான் என்னை உறுதிப்படுத்தி கொண்டேன். எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சே, இனி மாற்ற முடியாது. உலகத்துல தகராறுல மாறலாம், ஆனா இதுல தகராறே கிடையாது. கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த
எங்கேஜ்மெண்ட்ல ஒரு விஷயம்தான் ஞானஸ்நானம். எங்கேஜ்மெண்ட்ல பல சம்பவங்கள் நடக்கும், மோதிரம் மாத்துவாங்க, பைபிள் மாத்துவாங்க, என்னெல்லாமோ செய்வாங்க. அது எங்கேஜ்மெண்ட்ல சாப்பாடு போடுவாங்க, அந்த வீட்டாரும் இந்த வீட்டாரும் பொருட்களை கொடுத்து மாற்றிக்கொள்வார்கள் எங்கேஜ்மெண்ட்ல. அது மாதிரி ஞானஸ்நானம் ஒரு காரியம், இன்னும் நிறைய எங்கேஜ்மெண்ட்ல நிறைய உறுதிப்பாடுகள் இருக்கிறது இல்லையா? ஆமா, சிலர்லாம் இப்போ காலத்தில் வீடியோ எடுப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வீடியோ அறக்கல்யாண மாதிரி முடிஞ்சதே நின்று போயிருக்கு. சிலர் இப்படித்தான் நியமித்து கொண்டு நம்மளாண்டவருக்காக ஜீவிக்க முடியாமல் பின்வாங்கி போன ஆட்களும் உண்டு. நியமிக்கப்பட்ட ஸ்திரீ தான் எடுத்துக்கொள்ளப்படுவார் இல்லையா? நியமிக்கப்பட்டவளைத்தான் குறிப்பிட்ட நாளில் மணவாளன் வருவார் இல்லையா? அவர்கள் அழைத்து கொண்டு போவார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்ன உதாரணம்னா, ஒரு குடிசை வீட்டிலே ஒரு வாலிப பெண் இருந்தாலாம். அந்த வாலிப பெண் பழைய காலத்தில் ராஜாக்கள் அரண்மனை இருக்கும் அல்லவா, ராஜா இவளை பார்க்கிறது போல வெளியில அரண்மனையிலே அவர் சுற்றி கொண்டிருக்கிற வேலையில் இவளை பார்த்தது போல அவள் அறிந்து கொண்டாள். ஐயோ, ராஜா என்னை பார்க்கிறார், நான் குளிக்கவில்லையே, தலை சீவவில்லையே, அழகாக இல்லையே சொல்லி குளிக்க ஆரம்பித்தாள், தன்னை அலங்கரிக்க ஆரம்பித்தாள். ராஜா என்னை பார்க்கிறார், ஒசுமை என்னைத்தான் அவர் விரும்புவாரோ தெரியவில்லையே, நான் அழகாக இருக்க வேண்டும்னு சொல்லி அலங்கரிக்க ஆரம்பித்தாள். தாயானவள் நினைத்தாள், பல்லு துளக்க குழியே தலை சீவு எண்ணத்தையே துணியை மாற்றுன்னு சொன்னா கேட்க மாட்டான். ராஜா தன்னை பார்க்கிறார் சொன்னோடனே இவன் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா மாத்திட்டே இருந்தாளாம். ராஜா என்னத்தான் கல்யாணம் பண்ண போறாருங்க இல்லையா? ஆனா ஒரு நாள் வந்தது, ராஜாவுடைய கல்யாணம் வந்தது. அவர் மணக்கோலம் பூண்டு தெருவழியே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு மேளதாளங்களோட போகிறார். இவள் காத்திருந்தா என் வீட்டுக்கு தான் வருவாங்க. ஆனா அவர் போனது நியமிக்கப்பட்டவருடைய வீட்டுக்கு. இது மாதிரி சிலர்லாம் நாங்க தான் வருகிற போவோம், நாங்க தான் காத்திருக்காங்க. என்ன கதி ஆகுதோ, என்ன பேசாம இருக்கீங்க? எங்கேஜ்மெண்ட் முடிக்கல, என்ன சங்கடம் தான். உறுதிப்பாடு அவருக்கும் நமக்கும், அது ஒரு விதம் தான். அதுல ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் எடுக்காட்ட போய் சேரவே முடியாது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க நீ தாமதிக்கிறது என்ன? நீ ஞானஸ்தானம் பெற்று உன் பாவம் போக கழுவப்படு. அல்லேலூயா. கட்டமை ஞானஸ்தானம். சரி, இப்போ நான் டைம்ல வித்தியாசம் சொன்னேன், நேம்ல வித்தியாசம் சொன்னேன், மனவாட்டி கண்ணியம். மூணாவது சந்தோஷத்தில் வித்தியாசம் சொல்லுங்க. இவர்களுக்கு மனவாட்டின் சந்தோஷம், அவர்களுக்கு கன்னியின் சந்தோஷம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவனுக்கு சந்தோஷம் வேற, செகண்ட் கிளாஸ்லயாவது பாஸ் பண்ணேன்னு சொல்ற சந்தோஷம் வேற. சரிதானா? சொல்லுங்க ஐயா. புரியலையா? மன்னெண்ணெய் விளக்கூட வெளிச்சம் வேற, ஹாலோஜன் லைட் வெளிச்சம் ரெண்டும் வெளிச்சம் தான். நீங்க எந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் சொல்லுங்க? எந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆட்டுக்குட்டியானோட நிற்கிற சந்தோஷம். இது கன்னியை எடுக்க அந்த சந்தோஷம் இல்லை, வந்து பாட்டு பாடுற நேரத்தில் வாழ்த்துக்கிற நேரத்தில் உள்ள சந்தோஷம் தான். அல்லேலூயா. சரி, அப்ப சந்தோஷத்துல வித்தியாசம். அடுத்தது, அதாவது அந்த வருஷ கணக்கில் வித்தியாசம். இவங்களுக்கு 7 வருஷத்தினுடைய மகிமை சந்தோஷம், இவங்களுக்கு 3 வருஷம் தான். சொல்லுங்க. முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுற டைம், ரெண்டாவது பெயர், மூணாவது சந்தோஷம், நாலாவது அந்த நேரம், எவ்வளவு வருஷம் சொல்லுயா. உங்களுக்கு 7 வருஷம் மகிழ்ச்சி வேணுமா, 3.5 வருஷம் அந்த சந்தோஷம் வேணுமா? 7 வருஷம், 7. அப்போ அந்த மகிமையான அந்த லாங் லைஃபா உள்ள சந்தோஷம் வேணும்னா அந்த மனவாட்டி ஸ்தானத்துக்கு நான் போகணும். சரி, அடுத்தது ஆண்டவர் அல்லையா சொத்துங்கள். இவர்களுடைய நெற்றியில பிதாவின் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவங்களுக்கு அந்த முத்திரை கிடையாது. பிதாவின் நாமம் நெற்றியில் தரிக்கப்பட்டவன் அவங்களுக்கு அது கிடையாது. 15 அதிகாரம் 2 வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 15:2. அந்தியும் கடலையும் உள்ளாமம் உள்ளாகாமல்
கண்டேன். இவங்களுக்கு பழைய பாட்டு தங்கங்களை ஒரு அலையில செலுத்துங்க. கண்ணாடி கடலிலே நிக்கிறாங்க. இவங்களுக்கு பழைய பாட்டு மோசேயின் பாட்டு ஆட்டுக்குட்டியார் பாட்டு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இந்த பாட்டு. ஆனா இந்த மனவாட்டி இருக்காங்களே வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ளக்கூடாத புது பாட்டு. ஒரு ஸ்பெஷல் பாட்டு ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன் பாட வருகிறார் என்றால் ஒருத்தருக்கும் தெரியாத பாட்டு பாடினாதான் அந்த ஸ்பெஷல் பாட்டுக்கு மதிப்பு. இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு உன்னதமானவரின் இழுத்தாங்க உன்னதமானவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாகி போயிருக்கு. ஆட்டுக்குட்டியாட பாட்டையும் ஓசையின் பாட்டையும் பாடுறாங்க யாரு? எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் ஆன பாட்டு. பொதுவா கன்னியைகள் நம்ம ஊர்ல பழைய காலத்துலலாம் கன்னியைகள் வாழ்த்தும்படி மாப்பிள்ளை பொண்ணு ரிசப்ஷனுக்கு வரும்போது பூள்ளி போட்டு பன்னீர் தழுத்தி படாத பாடுபடுத்தி வாழ்த்துவாங்க. அதுக்கு ஒரு மாசம் அந்த பாட்டு ட்ரைனிங் உண்டு. இப்பெல்லாம் அவசர கல்யாணம் என்னங்க? ஆமா, இனி கல்யாணங்கள்ல சாப்பாடு கூட இருக்காது. பன்னு ரொட்டியும் கையில தருமா பொதிஞ்சு போயிட்டே இருக்கணும். இல்லையா? ஃபாரின்ல அப்படித்தாங்க. ஆமா, இது அண்டா கூட்டி குண்டா கொண்டு வந்து என்னெல்லாம் ஆடுகடா வெட்டி இனி எல்லாம் அவசர கல்யாணம். ஏன்னா கல்யாணமும் சீக்கிரம் முடியுது, டைவர்ஸும் சீக்கிரம் முடியுது இல்ல. இல்லையா? விவாகரத்து பாருங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டான் காதல் கல்யாணம் விவாகரத்து சீக்கிரம் வருமா அரேஞ்ச்மெண்ட் கல்யாணம் விவாகரத்து சீக்கிரம் வருமான்னு கேட்டார். அதாவது அவர் நேசித்து கல்யாணம் பண்ணதான் சீக்கிரம் பிரச்சனை வரும், ஆனா நியமிக்கப்பட்டதுல பிரச்சனை வராதுன்னு இல்லை, அது கொஞ்சம் லேட் ஆகும். இல்லையா? ரெண்டும் விஷயம்தான். இது ஸ்பீடா ஏறும், அதுக்கு ஸ்லோவா ஏறும், அவ்வளவுதான். இல்லையா? நமக்கு இங்க பிரச்சனையே இல்லை. ஆட்டுக்குட்டியானவருக்காக ஜீவிக்கிறதுல தீர்மானத்துல பிரச்சனையே இல்லை. நம்ம பிரச்சனை பண்ணாதான் பிரச்சனை. ஆமென். பாத்தீங்களா? சரி, இப்போ பாட்டுல வித்தியாசம் சொன்னேன். எதுல வித்தியாசம்? கீழே வாசிங்க. அப்புறம் பாடி சார் தேவனை புகழ்றான். சரி, 14 அதிகாரத்துல உள்ளவங்க 3 வசனத்துல என்ன பாட்டு படிக்கிறாங்க? என்ன பாட்டு? அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாம வேறு ஒருவராலும் பாடவும் கற்றுக்கொள்ள தூதர்கள் கூட முடியாது போல தெரியுது. தூதர்களே இவங்க பாடும் மூக்கில் கை வைப்பாங்களோ என்னவோ. பாட்டுல வித்தியாசம். புது பாட்டு அது கம்போஸ் பண்ணி அங்க வச்சிருக்கு, நம்ம போனதும் படிக்க போறோம். அது என்ன ராகமோ அது பெரிய ஆச்சரியமா இருக்கலவா? ஒரு அலில செலுத்துங்க. நம்ம இப்ப பழகின பாட்டே மேல அங்க போகுது, தாள அங்க வருது, ஒரு தூக்குறாரு, ஒரு இறக்குறாரு. சிலருடைய குடும்ப ஜபத்துல பாருங்க, பாட்டு செலக்டட் பண்ணால் சண்டையை வந்துடும். அந்த பாட்டு மேல போகும், இந்த பாட்டு கீழே போகும். அது நிறைய சான்ஸா இருக்கு. அது வேண்டாம், இப்ப நேரம் இல்லை. நிறைய தகராறு. பரலோகத்துல மனவாட்டியாம் திருச்சபை என்ன பாட்டு பாட போகுது? புது பாட்டு. ஹல்லேலூயா. புது பாட்டுக்கு ஒரு கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே கத்தருக்கு புது பாட்டை பாடுங்க. ஹல்லேலூயா. சரி, அடுத்த வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிற்கிற இடத்துல வித்தியாசம். இவங்க ஆட்டு குட்டியானவரோட நிக்கிறாங்க, ஆனா அவர்கள் கண்ணாடி கடல் அருகே நிக்கிறாங்க. நிற்கிற இடத்துல மனவாட்டி யாரோட நிப்பா சொல்லுங்க? மனவாட்டி யாரோட நிப்பா? மனவளம் பக்கம் நிப்பா. ஆனா வேற வாட்டி தள்ளிதான் நிக்கணும். நீங்க ஆட்டுக்குட்டியானவரோட நிக்க போறீங்களா? கண்ணாடி கடல்ல நீங்க இடத்துல நிக்கிற இடத்துல வித்தியாசம். ஆட்டுக்குட்டியான என் நேசர் என்னுடைய, நான் அவர் பக்கத்தில் நிற்பேன். மற்றவங்களுக்கு தைரியமா பக்கத்தில் நிக்க முடியாது. ஏன்னா கல்யாணம் முடியலையே. ஒரு இடத்துல உதாரணத்துக்கு சொல்ல வரேன், சகோதரிகள்லாம் நின்று பாடுவார்களாம், அதோடு கூட சகோதரர்களும் நின்று பாடுவார்களாம். பாடுகின்ற வேளையில ஒரு சில சகோதரிகள் சில சகோதரர் பக்கத்துல இருந்து பாடும் பொழுது புருஷன்மாருக்கு கோபமாகும்,
என் மனைவி அவன் பக்கத்தில் நின்று பாடுறா, அவ மனை அவ புருஷன் என் மனைவி பக்கத்தில் நின்று பாடுறான், இவங்களுக்குள்ளே பிரச்சனையா? அப்போ இது புகஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக கேள்வி ஒரு ஊர்ல, அதில் சொல்ல முடியாது இல்லையா? சகோதரிகள் தனியா சகோதரர்கள் தனியா பாடுற பிரச்சனை இல்லை, அவங்க இன்னொசென்டா கூட்டமா வந்து பாடுறாங்க, அதுல தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆராதனை ஸ்தலத்துல ஆண்டவரை மையப்படுத்தி பாடுறான், லேவியா செலுத்துங்கள். சரி, அதனால நிற்கிற இடத்துல வித்தியாசம். நாம் யாரோட நிக்க போறோம்? இங்கே கத்தரோட நிக்கிறவங்க தான் அங்க நிக்க முடியும். இங்க பழக்கப்பட்டவங்க தான் அவரிடத்துல பயம் இல்லாம கூசாம போய் நிக்க முடியும். இங்க இல்லைன்னா அங்கேயும் இல்லைதான். தேவ சமூகத்துல இங்க ஜாஸ்தி நிக்கிறவங்க தான் அங்கேயும் நிக்க முடியும். அல்லேலூயா, புரிந்து கொண்டீங்களா? அதனால கன்னியைக்கும் மனவாட்டிக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனவாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேணுமானால் அதுக்குள்ள தகுதிகள் என்ன என்று அங்கேயே சொல்லப்பட்டுகிறது. அது சீக்கிரமா சிந்தித்து நாம் முடிக்கலாம். வாசிங்கள் 14:1. பார்த்தபோது ஆட்டுக்குட்டியானவர் கூட கண்டு சரி, மூணாம் வசனத்துல வாசிங்களே, வேறொருவரா கற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் சரி, இப்போ தகுதிகள் வருகிறது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீகளால் என்று சொன்னால், கரைப்படுத்தாதவர்கள் சொன்னால், அதுக்கு அர்த்தம் எழுத்தின்படி உங்களுக்கு தெரியும். அருமையாளே, அப்போ ஸ்திரீகளால் கடைப்படாதவர்கள் சொல்லிட்டா, அப்போ அந்த 144,000 கம்ப்ளீட் புருஷர்களா? ஸ்திரீகளால் கடைப்படாதவர்கள்னா அவ்வளோ பேர் யாரு? புருஷர்கள் மாதிரி தானே தெரியுது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது புருஷங்க மட்டும்தான், ஆம்பளைங்க ஆண்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? இல்லை, புரிஞ்சிச்சிங்களா? தெளிவாக கேளுங்க. ஆண்களும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, பெண்களும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. சோதரன் சோதரியில் எல்லாரும் சேர்ந்து தான் திருச்சபை மனவாட்டி, சரிதானா? இங்கே ஸ்திரீகளால் கரைபடாதவன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எழுத்தின்படி உண்டு, ஆவிக்குரியபடி உண்டு. சொல்லுங்க, எழுத்தின்படி உண்டு, ஆவிக்குரியபடி உண்டு. எழுத்தின்படி என்ன? ஒரு புருஷன் தன் மனைவிக்கு துரோகம் செய்யாம வேறு ஸ்திரீகளோட எந்த ஐக்கியமும் வைக்காம இருக்கணும், வச்சா கரை. அதே மாதிரி ஒரு ஸ்திரீ தன் கணவனையோட ஜீவியம் செய்யாம வேறு கணவனோட ஜீவியம் செய்தால் அது கரை, எழுத்தின்படி இல்லையா? அந்த லைஃப் இருக்கக்கூடாது இல்லையா? புருஷன் மனைவி, அந்த ஆண்கள் பெண்களோட, பெண்கள் ஆண்களோட கரை இல்லாத ஜீவியம் இருக்கணும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீன்னு சொல்வது சபைகளை குறிக்கிறது அல்லையா? வேத புஸ்தகத்தில் பாருங்கள், புல் மரம் வைக்கோல் போன்ற எரிந்து போகிற அந்த சபைகள் இருக்கிறது. வெள்ளி பொன் விளையரப்பெற்ற கல், இன்னும் மூணு அழியாத சபைகள் இருக்கிறது. ஆறு வித சபைகளை பற்றி சொல்லியிருக்கிறது. இதில் நம்ம வந்து கர்த்தர் எந்த சபையில் நம்மை நிலைநாட்டினாரோ அதில் இருந்து வளர்ந்து கனி கொடுக்கணும். சபை சபையாக போய் சுற்றிக்கிட்டு அழைக்கக்கூடாது. ஒரு சபையில் நம்ம நாட்டப்பட்டவளாக இருக்கணும், அதில் வந்து சாட்சியை கெடுத்துக்கிட கூடாது இல்லையிலையா? ஆமாம். சிலர்லாம் கடந்த நாளிலே சொன்னே பாருங்க, தஞ்சாவூர் மக்கள் ஆந்திராவில் இருந்தார்கள். அவரிடத்துல ஆந்திராவுக்கு போனபோது அங்கே பேசிக்கொண்டிருந்தோம், இப்போ எங்கே சபைக்கு போறீங்க? ஏறக்குறைய எல்லா சபைக்கும் ஏறி இறங்கி விட்டோம், இப்போ ஒரு சபைக்கும் போகலேன்னு. அப்போ எல்லா சபையிலையும் தங்களை தீட்டுப்படுத்திக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபையில், அதனால் ஒரு சபை விட்டு ஒரு சபை போகக்கூடாதுன்னு சொன்னால் தகராறு பண்ணி கொண்டு, அதாவது குழப்பம் பண்ணி கொண்டு, அல்லது பாவம் செய்துவிட்டு நற்சாட்சியை கெடுத்து விட்டு போயக்கூடாது. அதே வேளையில் இன்னொன்று, நியாயமாக சில காரியங்களை கண்டால் போகலாம் இல்லையா? எப்படி சொல்லுங்க? நியாயமான சில காரியங்கள் உண்டு. தோத்திரம் மனச்சாட்சிக்கு தகுந்தபடி காரியங்கள் உண்டு. பாருங்க, உபதேசம் சரியில்லை, ஊழியக்காருடைய ஜீவியம் சரியில்லை என்றால் போகலாம் இல்லையா? ஆமாம். அந்த சுத்த மனச்சாட்சியோடு கூட ஆராதிக்கணும். மனச்சாட்சியில் பிரச்சனை வந்துருச்சு, ஆனால் சப்பை அல்லையா?
புரிந்து கொண்டீர்களா? சரி அன்பாவளே, இவ்விதமாக ஸ்திரீகளால் தங்களை சிலருக்கு வேலையே பாஸ்டர்கிட்ட குழப்பம் பண்றது, பாஸ்டர்மான்ட்ட குழப்பம் பண்றது, உள்ள விசுவாசிகிட்ட குழப்பம் பண்றது, எவாவது தகராறு பண்ணிட்டு அந்த சபை பெறும், அப்புறம் அங்கேயும் போய் தகராறு பண்ணிட்டு இன்னொரு சபை பெறும். அவங்க உலகத்துல ஜீவிச்சு முடிக்கும் முன்னால ஒரு 15-20 சபையாவது போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தில்லாடிகளா இருக்காங்க. என்ன அல்லேலூயா! சிலருக்கு கொஞ்சம் கடினமா பிரசங்கம் பண்ணா போதும், பயங்கரமா பேசுறீங்க, வரமாட்டோம். சிலருக்கு கொஞ்சம் நல்லா பாடி ஆடுறான், இங்க பாட்டு சரியில்லை, நான் அங்க போயிடுவான், அங்க போயிடுவான். அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருப்பான், பிரசங்கம் சரியில்லை, வேற எங்க இருந்து வான். இப்படி காத்தாடி விசுவாசியில சுத்திட்டாலே வான். காத்தடிக்கிற பக்கம்லாம் காத்தாடி சுத்தும் பாருங்க, அது மாதிரி காத்தாடி விசுவாசியில ஒரு அல்லாடியா சத்துங்க, ஒன்று கூட இல்லை உங்களுக்கு. எப்படி ஸ்திரீகளால் சபைகளால் கரப்படுத்திக்கூடா? சரி, அடுத்தது வாசிங்க. பாருங்க, இதுவும் அதை சார்ந்த பாயிண்ட்ஸ் தான். கற்புள்ளவர்கள், விவாகம் ஆகியும் கற்பா இருக்கலாம், விவாகம் ஆகாமலும் கற்புள்ள, உண்மை இதுலதான் உண்மை. மனைவிக்கு புருஷன் உண்மையா இருக்கணும், புருஷனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்கன்னு கை தூக்க சொன்னா இப்ப பிரச்சனை ஆகும். அதனால நான் கை தூக்க சொல்லி கலாட்டா பண்ண விரும்பவில்லை. புருஷன் மனைவியை பார்ப்பார், மனைவி புருஷனை பார்ப்பாங்க, பிரச்சனையே இருக்காது, பிரச்சனையை உண்டு பண்ண மாதிரி ஆயிரும். அல்லேலூயா! அதனால நீங்க மனசாட்சியின்படி உங்க புருஷனை நம்புங்க, உங்க மனைவியை நம்புங்க. சில வீட்டுல ஏகப்பட்ட சந்தேகம், என் மனைவி அவங்க கூட பேசுறாள, சிரிச்சு சிரிச்சு பேசுறாள, இவருக்கு சந்தேகம், பின்ன அழுது அழுதா பேசுவா. அல்லேலூயா! ஆமா, என் புருஷன் அவாட்ட சிச்சு சிச்சு பேசுறாங்க, என்கிட்ட மாத்திரம் கட்டுக்கட்டுன்னு பேசுறாங்க, என்னவோ தெரியலீங்க, சந்தேகம். அல்லேலூயா! பாருங்க, என் புருஷனை நான் சந்தேகப்படவில்லை என்று அல்லேலூயா போட முடியுமா? ரெண்டு பேர் தான் கை தூக்குறாங்க, மற்றவர்கள் சந்தேக பேர் வழியில் வருது. என் மனைவியை நான் சந்தேகப்படவில்லை. சவாதர்கள் கை தூக்கி அல்லேலூயா போட முடியுமா? ஒன்று ரெண்டு பேர், அஞ்சாறு பேர் கை தூக்குறாங்க, மற்றெல்லாம் இல்லைங்கமோ இப்போ. அல்லேலூயா! சில வீடுகள்லாம் சிலர் இப்போ இதுவே பிரச்சனை தான், ஏன் கை தூக்கல வீட்டில் போய் கேட்டப்படாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கை தூக்காமல் இருந்துட்டு போகிறார். கூடுமான மட்டும் பாருங்க, இந்த சந்தேக பிசாசை வீட்டை விட்டு வரட்டும். உள்ளத்தின் ஆழத்துல சில இருக்கலாம், என் மனைவி எப்படி இருக்காளோ தெரியலையே, எப்படி இருக்காளோ தெரியல, இருக்கிற மாதிரி இப்ப அவன் ஜோலியை பாருங்க. அல்லேலூயா! என் புருஷன் எப்படி இருக்காரோ தெரியல, எங்கெல்லாமோ சுத்திட்டு வராது, எப்படி இருக்காரோ தெரியலையே, எப்படி இருக்கும். நீங்க உங்க புருஷனை பரிசுத்தவான் என்று மனசுல வைங்க. ஒரு சமயம் அவர் இடம் டம் பண்ணாருன்னா நரகத்துக்கு போவார், நமக்கு என்ன பண்ணுமே, நீந்தாத மாட்ட வெள்ளம் கொண்டுவோம். அல்லேலூயா! ஜீவிக்காத புருஷனை மரணம் கொண்டு போவோம், என்ன பண்ணுவோம். அதே மாதிரி என் மனைவி எப்படி சந்தேகப்பட, என் மனைவி பரிசுத்த வாட்டி ஜெபிக்கிறவர், துதிக்கிறவர், அந்த நல்ல எண்ணமே மனசு வச்சிருக்கோம். என்னவோ தெரியலையே, நம்மளும் வீட்டை விட்டு காட்டுக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், கடைக்கு போறோம், என்ன நடக்குதோ நடக்கிறபடியே நடக்கும். சந்தேகம் சார், இல்லையா? ஏன் அநேகர் கம்முன்னு இருக்காங்க தெரியுமா? இருக்கு சந்தேகம் சார். அல்லேலூயா! இனிமேல் சந்தேகப்பட மாட்டேங்கிற ஒரு அல்லாதே செலுத்துங்கள். கல்யாணம் ஆகாதவங்க என்ன செய்வாங்க? கம்முன்னு உட்கார்ந்துருப்பா, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற ஆள் மேல சந்தேகமா இருக்கும், இவ அப்படி நடக்கிறான், அவன் அப்படி நடக்கிறான், அண்ணு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆழ்த்து இவங்க சொல்லிட்டாலே வா. அல்லேலூயா! அதுவே இவங்களை கரையாக்கி போடும். அடுத்த ஆளுகளை குற்றவாளி, அவளை கேட்டியா, அவன் புருஷனுக்கு சரியில்லைங்க, உங்களுக்கு ஏன் இந்த பேச்சு? அல்லேலூயா! இவளை இவனா, அவன் சரியில்லை. ஆ,
சரியில்லைன்னா சரியாவோ தேவனுக்கு உண்பா சொல்லுங்க. ஆனா சில சமயங்கள்ல பனமரத்து மூட்டில் வச்சு பால் குடிச்சாலும் என்ன குடிச்சான்னு சொல்லுவான். அந்த மாதிரி உள்ள சந்தர்ப்பங்களை தவிர்க்கணும். யார்த்தையான்னு பேசிக்கிட்டு நாலு பேர் பார்க்கணும்னு பேசிக்கிட்டு ஏன் கிட்ட பேர் இல்லையா அவங்க நினைச்சு நான் நாலு பேர் நிற்க தானே பேசினேன், நாலு பேரும் புக் பண்ணி போவான் இப்படி நான் பார்த்தேன் எந்தது அல்லலோயா. கற்புள்ளவளாக இருக்குவோம், கரை இல்லாதவளா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம. அதனால அருமையாவளே முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன சொன்னா ஸ்திரீகளால் கரை, அப்புறம் ரெண்டாவது கற்பு, கற்புனா உண்மை அல்லலோயா. ஒரு புருஷனும் தன் மனைவி கெட்டு போக விரும்ப மாட்டான், ஒரு மனைவியும் தன் புருஷன் கெட்டு போக விரும்ப மாட்டான். இது போல ஆட்டுக்குட்டியானவர் நாம் கற்புள்ளவளாக இருக்க தான் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களா அவருக்கு தெரியும், அவர் சேர்த்துக்கிறார். கற்புனா வாழ்க்கையில் நேர்மை உண்மை கரையில்லா தன்மை. சரி மூணாவது இது வந்து மகிமையிலும் உண்டு பூலோகத்திலையும் உண்டு. ஆட்டுக்குட்டியார் எங்க போனார், சிலுவையின் பாதையில போனார். அதுல போகிறவர்களுக்கு தான் அந்த இடம். ஆட்டுக்குட்டியானவர் சென்ற பாதை, இயேசு சென்ற பாதை. இயேசு லட்சுமிய சிலையா போனார், எல்லா நாளும் கண்ணீர், எல்லா நாளும் வேர்வை ரத்தம், இம்சை தீமையான பேச்சுகள், கடைசியில சிலுவையில ரத்தம். சிலுவை பாடல் தானே அவர் சென்றது. அதுபோல இயேசு சென்ற பாதையில கஷ்டம் கண்ணீர் கவலை பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் இயேசு சென்றவர். நம்மளுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் இயேசு எப்படி போனார் நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா. இயேசு இப்படி சென்றார், இயேசு திட்டுனாங்க நம்மளையும் திட்டுறான். அதை நினைக்கும் போது நமக்கு ஆறுதல் உண்டாயிரும். இயேசு அடிச்சாங்க என்னையும் அடிச்சுக்கிறான், இயேசுவை அற்பமான நினைச்சாங்க என்னையும் அற்பமான நினைக்கிறோம், இயேசுவை வேதனைப்படுத்தினாங்க என்னையும் வேதனைப்படுத்துறோம். உடனே நாம் இயேசுவை நினைக்கிறோம், இயேசுவை நினைச்சா நமக்கு ஒரு ஆறுதல். ஆட்டுக்குட்டியாக எங்க போனாலும் அங்கே பின்பற்றுவர், இங்கேயும் அப்படித்தான். இங்கே ஆட்டுக்குட்டியானவர் உங்களோட சுய சித்தம் நீங்க செய்ய விரும்புறீங்களா தேவ சித்தம் செய்ய விரும்புறீங்களா? தேவ சித்தம் கொஞ்சம் கஷ்டம்தான், சுய சித்தம் இஷ்டம் போல போகலாம். பெண் ஒட்டகம் தெரிஞ்ச மாதிரி அட்டங்காப்பிடாரிகளா போகலாம் பாத்தியா. ஆனா தேவ சித்தம் செய்யறது ஆட்டுக்குட்டியாக நடத்துறப்பா, நான் இதான் உன் பாதே என்ன ஆண்டர் காட்டுற, இங்கேயும் அப்படி இருக்கணும் அங்க, அப்பதான் அங்க நடப்போம், அங்க ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். அல்லேலூயா. அதான் ஆட்டுக்குட்டியா இருந்தார், அது நெருக்கம் கஷ்டமான பாதை இங்கே, அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமான பாதை அங்கே, புரிஞ்சுதா? சரி அடுத்தது வாசியங்கள். தேவனுக்கும் முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள், நான் ஏற்கனவே அதை சொல்லிவிட்டேன், முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முதல் தரம். அல்லேலூயா. இப்ப நம்ம பாட்டு பாடுகிறோம், யார் நம்ம சபையில நல்லா பாடுவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப அதுல பாட்டுல முதல் தரம். நம்ம சபையில இப்போ வசனம் வாசிக்கிறாங்க, யார் நன்றா வாசிப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதே மாதிரிதான் ஜீவியத்திலையும் அவருக்கு தெரியும். இது சொல்லக்கூடியதை உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நம்ம சபையில யார் டிப்டாப்பா அலங்காரமா உடுத்திட்டு வருவாங்க தெரியுமா? அதுவும் தெரியும். யார் சொப்பளை மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி வரும் அதுவும் தெரியும். என்ன பேசாம இருக்கீங்க? நம்ம யார் யார் எப்படின்னு நமக்கு கால்குலேஷன் பண்ண நமக்கு தெரிகிறது. அப்ப தேவனுக்கு தெரியுமா தெரியாது? முதற்பலனாக மீட்டுக்கொள்ள. நம்ம சபையில யார் ரொம்ப ஜெபிப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியும். யார் ரொம்ப உபவாசம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். யார் ரொம்ப கொடுப்பாங்கன்னு சொல்லி காணிக்கு கொடுப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஒருவர் என்னோட பேசிட்டு இருந்தாரு, பாஸ்டர் எங்க சபையில நான் தான் காணிக்கணுமேன், ஆனா நான் ஒரு சின்ன சாதாரண வேலை தான் பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் தான் சம்பளம், ஒரு வியாபாரம் பாக்குறேன், டபுள் வேலை பாக்குறேன். ஆனா யார் தசமபாகம் ஜாஸ்தி போட்டிருக்காங்களோ அவங்கள விட 100-200 நான் ஜாஸ்தி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, பார்த்துக்கிட்டே இருப்பேன். யார் ஜாஸ்தி கவர்ல வச்சாங்களோ அவங்கள விட 100-200 நான் ஜாஸ்தி கொடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கணும்னு விரும்புகிறேன். அது பெருமைக்காக இல்லை, இந்த சபையில் நான் தான் முதல் தரமாக கொடுக்கணும். இப்படி எல்லாரும் நினச்சாச்சுன்னா என்னெல்லாமோ சபையில் செய்யலாம், எத்தனையோ கிளை சபையில் செய்யலாம், கட்டிடங்களை விரிவாக்கலாம். இதுதான் யோசிக்கிற எல்லாரோட மோசமாக கொடுக்கணும்னு கண்ணச்சி மிட்டிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக தசமபாகம் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லணும்.
அல்லையில சரியா வரல, சிலது முட்டு கட்டிட்டு ஆடிட்டு இருக்கு. பேலன்ஸ்ல எப்படி கொடுக்கணும் கொடுக்கண்டாமா? என்னைக்கு மரியாதையா? இந்த வாரத்துல இருந்து கொடுங்க. கொடுத்துருவோம்னு சொல்ற அலையில செலுத்துங்கள். கொடுக்கறோம்னு சொல்ற அலையில செலுத்துங்கள். கொடுக்கறதுல முதற் பலம், ஜெபிக்கிறதுல முதற் பலம், சோத்திரம் முதல் தரம், உபவாசிக்கிற முதல், வாசிக்கிறதுல, படிக்கிறதுல, பாட்டு பாடுறது, அல்லேலூயா, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தானா எல்லா சப்ஜெக்ட்லயும் அவன் என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறான் மொத்தம். அப்பந்தானே அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது வாசிக்கிற கணீர்னு வாசித்தாங்க அந்த அம்மா. தூக்கத்துல தூங்குறாங்கன்னா ஜபத்துல தூங்குறாங்கன்னா போச்சேன், தலையை கவுந்துட்டாங்க ஜபத்துல தான் தூங்குறான் அவ்வளோ. அல்லேலூயா, பாத்தீங்களா? இப்போ எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்ல. நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, ஆனால் காசு அளவாத என்னது சில்லை கொடுக்க மாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா, நீ எதில் குறைவிட்டிருக்கிறீர்கள்? முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். கீழே வாசிங்க. அடுத்தது கபடம்னா கபடம்னா என்ன? உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளிய ஒன்ன சொல்றதுதான் என்னது கபடம். அவங்கள்ட்ட இருக்க பிடுங்கிறத இப்படி சொல்லி அப்படி பிடிக்கிறான். ஏய், நான் அப்படி சொன்னா இவன் இப்படி சொல்லிட்டான், கரெக்டா கண்டுபிடிச்சேன். புல்லாத ஆட்கள் கபடம். இருதயத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுறதுதான் டபுள் மைண்ட், ரெட்டையர்தயம், அதான் கபடு. கபடு செய்கிறவன் என் கண் முன்னால ஆண்டவர்கள் புரிய கபடு இல்லாதவர்கள், அது இன்னோசென்ட், கபடு இல்லாத ஆட்கள். ஆட்டுக்குட்டி மாறி புறா மாறி இல்லையா, வளர்க்க பிடிக்கிறானோ கொல்ல பிடிக்கிறான்னு தெரியாது, அது மாதிரி இன்னோசென்டா இருக்கு. என்னாலும் சரி ஒப்பு கொடுத்துட்டோம் இல்லையா. அந்த தந்திர மந்திரமான குணம் இருக்கு. அதே வேளை புறாவை போல் கபடத்தோடும் பாம்பை போல் மாட்டிக்கிடக்கூடாது. ஆனா அடுத்த ஆளுடைய காரியங்களை அறிகிறதுக்கு கபடத்தன்மையா இருக்கக்கூடாது, அடுத்த ஆளை ஏமாத்துறதுக்கும் கபடத்தன்மையா இருக்கக்கூடாது. சில ஏக்கா கட்டாயம் சத்தியமா, இட கடவுள் பேரே சத்தியமா, கள்ள சத்தியம் பத்து சொல்லிடலாம், 5000 ரூபா கொடு அடுத்த மாசம் சத்தியமா தந்துடுவாங்க. இவ ஏற்கனவே அடுத்த மாதம் கொடுக்க முடியாது, 6 மாதம் கழிச்சாதான் கொடுப்பேன்னு உள்ளத்துல வாதான் கபடு. புரியுதா? 6 மாதம் ஆனால் கொடுக்க மாட்டான். இதான் ஒன்றை சொல்லி ஒன்றை சாதிச்சுக்கிட்டு சொன்னதை செய்யாம இப்படி சொன்னால் உடனே தரமாட்டா, எப்போ தருவேண்ணா? அடுத்த வாரத்தை தந்துடுறேன். இவளுக்கு அடுத்த வாரத்தை கொடுக்க முடியாது, 6 மாதம் ஆனாலும் கொடுக்க முடியாது. சத்தியமாக்கா ஒன்னானாக்கா கொன்னுடுவான். ஆணை ஆணை போடக்கூடாது, ஆணை போட்டே கொன்னுடுவான், கொண்டுடுவான். அல்லேலூயா. இதாங்க கபடு, கபட்டு வசனிப்பு. செய்ய முடியாது, செய்ய முடியும்னு சொல்றது. அல்லேலூயா. ஏமாத்தி சில காரியங்களை செய்யறது. அல்லேலூயா. 1000 பொய் சொன்னாத்தான் அரை வைத்தியம்னு சொல்லுவாங்க, அப்படித்தானா? அப்போ முழு வைத்தியனுக்கு 2000 பொய் செய்யணும். சிலது எத்தனை பொய் சொன்னாலும் ஒரு பெண்ணை கடத்திடணுமா, பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா, 1000 பொய் சொல்லி கடைசியில் அவர் வீட்டில் வந்து உட்காந்துருப்பான், தகராறாய் கபடு. அப்புறம் வாசிங்க. அப்புறம் என்ன? எப்படி மாசு? மாசுன்னா என்ன? அழுக்கு இல்லாத தன்மை, குற்றம் குறை இல்லாத தன்மை. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நானே இவருக்கு முன்பாக பரிசுத்தவரை போல நடிக்கலாம், இவருக்கு முன்பாக பரிசுத்தமான. ஆனா யாருக்கு முன்பாக நடிக்க முடியாது? சிங்காசனத்துக்கு முன்பாக நடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, சிங்காசனத்துக்கு முன்பாக மாசற்றவளா இருக்கிறாங்கன்னா மாய்மால இல்லாதவளா இருக்கிறாங்க, அப்படிதான் அர்த்தம். சிலவங்க ஜெபிக்கிறது போல் நடிப்பாங்க, பக்தர்களை போல் நடிப்பாங்க, உபவாசம் பண்றது போல் நடிப்பாங்க, கொடுக்கறது போல் நடிப்பாங்க, எல்லாம் நடிப்பு தான். என்னது சினிமாக்காரன் பண்றத விட பயங்கரமா பண்ணுவான் நடிப்பு. இது சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த நடிப்பெல்லாம் உதவாது. அல்லேலூயா. மாய்மாலம் மாயக்காரரே பரிசேரே உங்களுக்கு உள்ளத உள்ளதுன்னு இல்லை இல்லை, கபடு இல்லாதவளா மாசற்றவளா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் ஆழமா கடந்து போகணும். பாருங்க வாசிங்கள். அப்புறம் போது போது பாருங்கள். இப்பொழுது இந்த தகுதிகளை பற்றி உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இனி ஒரு காரியம் மட்டும் உங்களை சொல்லி உங்களை அனுப்ப போறேன். என்ன காரியம் தெரியுமா? இல்லையா?
நான் சிறு பிராயத்தில் நாங்களெல்லாம் விளையாடுவோம் நிலவு வெளிச்சத்தில். இது ஒரு கதை, அந்த கதை சரித்திரமாக நடந்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. நாங்கள் இரவில் நிலா வெளிச்சத்தில் விளையாடும் பொழுது பாட்டியம்மாமாரெல்லாம் வெளியே இருந்து கால் நீட்டு போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நில வெளிச்சத்தில் விளையாடிட்டு டயர்டாகி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு போகல, ஏ பாட்டி பாடி கதை சொல்லுன்னு பாட்டி மடியில் படுத்துட்டு கால் நீட்டிட்டு பாட்டி மடியில் தலையை வச்சுட்டு சொல்லு கதை சொல்லுமா. இப்போ பாட்டி கதை தொடங்குவாங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், கதையெல்லாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சொல்லி அந்த பாட்டியம்மா சொன்னாங்க. பாருங்க, நடந்த கதையாக சொன்னாங்க, இதுக்கு நடந்த சரித்திரமோ கதையோ அதில் கருத்து இருக்குது. ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு ராஜாவுக்கு ஒரு இளவரசி ஆகிய குமாரத்தி இருந்தாலாம், அவள் சொல்லிட்டாலாம் என்னோட ஓடி ஜெயம் பெறுகிற ஆளுக்குத்தான் நான் வாக்குப்படுவேன் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லிட்டான். ஆகவே ஊரில் உள்ள எல்லா தேசத்தில் உள்ள இளவரசர்களும் இந்த அம்மாவோட ஓடினார்களாம், எல்லாரும் தோற்று போனார்களாம், எல்லாரும் தோற்று போனார்களாம். கடைசியாக ஒரு நொண்டி மாப்பிள்ள கொஞ்சம் இழுத்து இழுத்து ஓடுவான், அவன் வந்து நான் ஓடுறேன்னு ஜெயிச்சிட்டான். எப்படி ஜெயிச்சான்னா, இந்த அம்மா சோதரம் இளவரசர்கள் வந்து ஓடும் பொழுது 1 2 3 கட்ட கட்ட கடன்னு இளவரசும் இளவரசர்களும் இளவரசியும் ஓடினார்கள். ஒவ்வொரு ஆளவன் ஓடினார்கள். இவள் என்ன பண்ணுவான், தங்க மாம்பழம் கையில் ஒரு 4-5 வச்சிருப்பாளாம், அந்த ரன்வேல உருட்டி விடுவாளாம், பல பல பலன்னு மின்னிட்டு ஓடுவான். இவ பின்னால ஓடி வர்றதுனால அந்த இளவரசர்கள் இதை எடுத்துட்டு ஓடலாம் சொல்லி எடுத்துட்டு ஓடுவாளாம். 1 2 3 4 5 இப்படியே எடுத்துட்டு ஓடுமா, 5வது மாம்பழம் எடுக்கும்போது இவன் முந்திடுவான், அவங்களாம் லேட் ஆயிடுவான், அப்படி தோத்து போனான். ஆனா இந்த நொண்டி மாப்பிள என்ன பண்ணா, எனக்கு மாம்பழம் வேண்டாம் மணவாட்டி தான் வேணும், சொல்லுங்க மாம்பழம் வேண்டாம் மணவாட்டி தான் வேணும்னு இழுத்து இழுத்து கட்ட கட்ட கட்டன்னு ஓடிய போய் இவ போறதுக்கு முன்னால அவன் எல்லையே அடைஞ்சிட்டான். அப்ப அந்த அந்த இளவரசி சொன்னானா, தங்க மாம்பழத்தை வேண்டான்னு என்னதான் வேணும்னு நீ ஓடுறதுனால உனக்கு தான் நான் மணவாட்டி. ஓடுறவள் எல்லாரும் பந்தய சாலையில ஓடுவார்கள், இச்சை அடக்கத்துடன் ஓடுகிறவளே அதை பெற்றுக் கொள்வார்கள். அதாங்க இச்சை அடக்கம். இல்லையா, மணவாட்டியின் மகிமைக்கு போகணும்னா ஆண்டவரை மட்டும்தான் நேசிக்கணும், வேற எல்லாத்தையும் அடைக்கணும். என்ன பேசாம இருக்கீங்க, மூச்சு பேச்சில்ல, அது எப்படி பாஸ்ட் அடக்க முடியும்? ஓவர் சாப்பாட்டை அடக்கணும், ஓவர் பேச்சை அடக்கணும். சாப்பிடப்படாதுன்னு சொல்லலை, பேசக்கூடாதுன்னு சொல்லலை. பாருங்க, ஓவர் கண்காட்சிகளை அடக்கணும், ஓவர் அலங்காரத்தை அடக்கணும். இல்லையா, இப்படி ஓவரா போகும் மனசாட்சிக்கு தெரியும், அதெல்லாத்துலையும் இச்சை அடக்கம் வேணும். கடைசியில் ஆவியின் கனி என்னது, இச்சை அடக்கம். இச்சைன்னு சொன்னா என்ன, ஆசை. அந்த துணியை பார்த்தோன்ன ஆசை, அந்த நகையை பார்த்தோன்ன ஆசை, அந்த வீட்டை பார்த்தோன்ன இது மாதிரி செய்யணுமா ஆசை, எல்லாம் நொறுங்கி போயிடும்ல. அல்லேலூயா. அழியாதது மேல ஆசை வைங்க, மாறாதவர் மேல ஆசை வைங்க, அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மணவாட்டியை பற்றியும் கன்னியை பற்றி உள்ள வித்தியாசங்களையும், மணவாட்டி எப்படி இருக்கும்னு சொல்ற அந்த மேன்மையான ஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. ஆகவே பூமிக்குரியவள் அல்லாம எதை நாடுங்கள், மனுஷனை சோதர ஆண்டவர் உண்டாக்கி பரிசுத்த சந்ததியா உண்டாக்கி வைக்கும்படியாக விரும்பினார். சாத்தான் குறுக்கிட்டு பாவிகளா மாற்றினான், தேவன் குறுக்கிட்டு தன் ரத்தத்தை சிந்தி பஸ்தாங்களா மாற்றினார். அவளை என்ன செய்ய போறாருன்னா, எபேசியர்ல வாசிக்கும் பொழுது நான் என்ன வாசித்தோம், கரை பிறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் மரித்த காரணமே அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்க முடியாதான், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க முடியுதான், சிங்காசனத்துக்கு போய் முன்பாக நிற்க முடியுதான். எத்தனை பேர் அங்க போய் நிற்க வேணும் என்று விரும்புகிறீர்கள்? அதற்காக ரட்சிக்கப்படணும், நாசம் எடுக்கணும், பசுதாய் பெற்றுக்கொள்ளணும், வேறுபட்ட பசுத்த ஜீவியம் செய்யணும், ஆவியாத்மா சரியா பசுமா காத்துக்கணும், ஊழியம் செய்யணும், கொடுக்கணும், இடைவிடாம ஜெபம் பண்ணணும். அதே வேளையில 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தகுதிகள் 6 விஷயம் சொன்னேன், அவைகளை நாம் கை கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி கை கொண்டால் மகிமையில போய் நிற்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுமுங்க, ஒப்பு கொடுத்துட்டு
அப்புறம் உள்ள பரிபாடிகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் எழுமுகமா மெதுவா எழுமுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க இடது கையை நெஞ்சில வச்சுட்டு வலது கரத்தை உயர்த்தி நீங்க இப்பொழுது ஆண்டவரே என்னை கன்னிகையாக அல்ல மனவாட்டியாக என்னை மாற்றிவிடும். இன்று ஒரு நல்ல செய்தியை நான் கேட்டேன். நான் உமக்கு முன்பாக போய் நிற்கணும். அதுக்கு தான் எனக்காக நீர் சிலுவையில் மறித்து. நீங்கள் ஏதோ சாதாரணமான செய்தி என்று இதை நினைக்க கூடாது. உன்னதமான செய்தி இதுதான். ஹல்லேலூயா. எல்லா பிரசங்கிமாருடைய பிரசங்கத்தினுடைய டோட்டல் இதுதான். நான் மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக போய் நிற்க வேணும். கரை திர அத்தவளாக போய் நிற்கணும். உலகமும் உலகத்தில் உண்டானவை எல்லாம் அழிந்து போகும். அவைகளில் அன்பு கூறாதீர்கள். ஏதோ ஒரு கடமையை மாத்திரம் அப்படி செஞ்சுக்கிட்டு போங்க. எல்லாரும் எழும்புங்க, மெதுவாக எழும்புங்க. இடது கையை நெஞ்சில் வச்சுங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. சொல்ல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் ஒரு சிறு பண்ணல்ல, தகுதி இல்லாதவளாக மனவாளனாய் மனவாட்டியா மனவாளனுக்கு ஒரு மனவாட்டியா தகுதி இல்லாதவளாக அல்ல, ஒரு கன்னிகையாக இல்ல ஆண்டவரே, ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை போல, உறுதி செய்யப்பட்ட என்கேஜ்மெண்ட் பிடித்த ஒரு ஸ்திரியை போல நான் காணப்பட வேண்டும். மனவாளனான இயேசுவே உம்மை தவிர அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா பாடியிருக்கிறார்கள், வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர என்று. எவ்வளவு அழகான அதெல்லாம் ஆவியில அந்த நேசத்தின் அர்த்தத்துல பாடுற பாட்டாக்கும். நம்ம வந்து சாதாரணமாக அதை பாடி வேறொரு ஆசையை மனசுல வச்சுட்டு வேறொரு ஆசை இல்லைன்னு பாடுறதுனால பிரயோஜனம் இல்லை. இப்பொழுது உண்மையாவே சொல்றேன், உலகம் எனக்கு கசந்து போச்சு, உலகம் எனக்கு வெறுத்து போச்சு. சோத்திரம். மனைவியுடைய பாசத்துக்கு எல்கை உண்டு, பிள்ளையுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் எல்கை உண்டு, ஆனா உம்முடைய அன்புக்கு எல்லை இல்லை. எல்லாரும் ஒரு சில நேரங்களில் நேசிக்கிறார்கள், ஒரு சில நேரங்களில் பகைக்கிறார்கள். உலகத்துல நீ ஏன் இருக்கிற செத்து தொலையேன்னு சொல்றார்கள். ஆனால் நீர் என்னை வெறுக்காதவன். ஒரு நாளும் நீர் என்னை வெறுத்ததில்லை. உம்மை நான் துக்கப்படுத்தின அநேக நாட்கள் உண்டு, ஆனால் என்ன நீர் ஒரு நாளும் துக்கப்படுத்தினதில்லை. எனக்காக கண்ணீர் வடித்தது அநேக நாள் உண்டு. உம்மை கண்ணீர் வடிக்க வச்சுட்டே ஆண்டவரே என்னை மன்னிக்கணும். ஆண்டவரே எல்லாரும் ஜெபிங்க, கை அசைத்து சொல்லுங்க. ஒரு உணர்வு உணர்வு ஒரு உணர்வுள்ள ஜெபம் நமக்கு தேவையல்லவா? ஆண்டவரே இனி உம்மை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். வேதனைப்படுத்தும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்துங்க ராஜா. இயேசுவே மனவாட்டின் மகிமையா பெற்றுக்கொள். கன்னியாக அல்ல, ரத்த சாட்சியா அல்ல, அன்னைக்கு சுகாரத்துக்கு அல்ல, ரத்த சாட்சியா மறிச்சு அல்ல, அருகேல பறந்து போகணும். அதற்கு செய்தியை நீங்கள் தந்திராண்டவே. எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா ஓசையா கைகளை தட்டி ஆவியில் இருந்து அந்நிய பாஷையில் பேசி தேவனை மயப்படுத்தலாமா? எல்லாரும் எல்லாரும் காணாது காணாது நல்ல ஆவியில் நிரம்பி போட்டு நல்ல ஆவி பசுத்த ஆவி நன்றாக அது நிரம்பும். ஓ அல்லேலூயா. எல்லார கரங்களை வேகமாக தட்டி பாருங்க. ஓசை உள்ள கைத்தாளத்தோட தேவனை தெரியுங்க. பேரோசை உள்ள கைத்தாளத்தோட என் ஆண்டவரே சீக்கிரம் வரக்கூடிய என் சுபாவத்தை மாற்றும் ஆண்டவரே. நிச்சய அடக்கத்தில் ஓடி அந்த பட்டய பொருளை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. அந்த நொண்டியானவன் சக சரீரத்தில் பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் ஒரு லெக்காக ஓடினான் ஆண்டவரே. அந்த மனவாட்டின் ஸ்தானத்தை பிடித்துக் கொண்டான் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நொண்டியை போல பலவீனப்பட்டவர்கள்தான் ஆண்டவரே. ஆனாலும் இச்சை அடக்கத்தவர் ஓடுகிறோம் ஆண்டவரே. அந்த மனவாட்டி மயிலை பெற்றுக் கொள்ளத்தகளாக கிருபை செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கையில தட்டி ஆவியை நிரம்பி உள்ளத்தின் ஆழத்துல தேவன் அன்பு இருதயத்தின் ஆழத்துல ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியினால இருதயத்தின் ஆழத்துல அன்பு ஊற்றப்படட்டும். ஓ மகத்துவமான தேவனே வல்லமுள்ள ஆண்டவரே, சோத்திரமானவரே சோத்திரமானவரே. கட்டாயம் போய் சேரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. அப்படிப்பட்டவர்களோட வலது கரத்தை உயர்த்தலாம். எப்படி அந்த பந்தயம் கூட நான் அடையணும், அதுக்காக என்ன ஈடு கொடுக்கணுமோ, ஞானஸ்தானம் எடுக்கணுமோ, அபிஷேகம் பண்ணணுமோ, கொடுக்கணுமோ, ஜெபிக்கணுமோ, தசமபாகம் காணிக்கை ஊழியம் செய்யணுமோ, பகுதி நேரத்தில் ஊழியம் செய்யறேன் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு ஆளாவது கை தூக்காம இல்லை, எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. கத்தர் கூட இருதயத்தை பார்க்கிறார். கையை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கையை வீசி அசைங்க. நன்றி செலுத்து ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்வோம். எங்களால் ஏற்றதை விட உமக்கு பிரயாசப்படுவோம் ஆண்டவரே. உமக்கா பிரயாசப்படும் ஆண்டவரே. சோதரன் நன்றி சோதரன். கத்தர் ஆசிரியப்பதாக ஒப்பு கொடுத்த அருமையா ஜோமனியர்கள் அந்த மைமுள்ள ஸ்தானத்திலே தேவன் உங்களுக்கு கொண்டு போய் நிச்சயம் நிறுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் காரலாம்.